ஹை காய்ஸ், நான் உங்களுக்கு பேசுகிறேன். ஓகே காய்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க வரோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேறு லெவலில் ஒரு கேம் பிளே தான். இந்த கேம் பிளே மட்டும் சொல்ல முடியும், இதில் நிறைய நீங்கள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கற்றுப்பீங்க. இது வந்து நம்மளோட சிறுத்தை விளாண்ட கேம் பிளே தான். இதில் வந்து டியோஸ் சோல் விளாண்டுருப்போம், வேறு லெவலில் இருக்கும். ஸோ வந்து இன்றைக்கி மத்தியானம் வந்து மத்தியானம் இல்லை, சாயங்காலம் வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு கில்மாண்டேஜ் வந்து வாய்ஸ் ஓவரோடு வந்து வரப்போகுது. ஸோ உண்மையிலே சூப்பராக இருக்கும். அந்த கில்மாண்டேஜ் வேணும்னா மறக்காமல் அந்த வீடியோக்கு வந்து ஒரு 10K லைக்ஸ் கொடுத்துருங்க. கரெக்டாக நான் 4 மணிக்கு அப்லோட் பண்ணுவேன், ஏன்னா இப்போ சேனல் நம்ம சேனல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் ஆகிட்டே போகுது. ஸோ இந்த தருணத்தில் நேற்று போட்ட வீடியோக்கு வந்து ப்ரோ ஒரு நாளைக்கு நீ ஒரு வீடியோ தான் போடுற, ஸோ நீ 2 வீடியோ போடுற ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காண்டி தான் வந்து நான் ஒரு நாளைக்கு 2 வீடியோ போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் நீங்கள் இன்னும் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி தோணும், மறக்காமல் லைக் கொடுத்துட்டு வீடியோ பாருங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலில் 45% சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் பார்த்துட்டுருக்கீங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, வேறு லெவலில் நம்ம லூட்லாம் எடுத்தாச்சு, என் மதிப்பு 0 தான் இருக்கான். எப்பயுமே வந்து இந்த மாதிரி சோலோ வர்சஸ் டியோ சோலோ வர்சஸ் ஸ்குவாட்லாம் நீங்கள் விளையாடும் போது உங்களுக்கு நல்லாவே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ வந்து நீங்கள் 2 எனிமியை வந்து நீங்கள் சோலோவாக சந்திக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் டீம் மட்டும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி நிறையா நீங்கள் இந்த ரேங்க் சீசன் புஷ் பண்ண போகிறீங்கன்னா, அதுக்கு முதல் சீசனே இந்த மாதிரி நல்லா சோலோ வர்சஸ் டியோ சோலோ வர்சஸ் ஸ்குவாட் இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப நீங்கள் உங்களோட டீம் மட்டும் விளையாடுறப்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும் கேம். ஸோ அதனால் தான் வந்து நம்ம சோலோ வர்சஸ் டியோ அதெல்லாம் போகிறது. இப்போ பாருங்கள், வெறித்தனமான ரெடி வைப்பான், ஃபஸ்ட்டு அடிக்கிற உள்ளூரில் பாருங்கள், திருப்பி அதான் முயற்சி, அவ்வளோதான் ப்ரோ. இதான் பண்ணணும், ஃபஸ்ட்டு அடிச்சு பாருங்கள், அடி உள்ள திருப்பி திருப்பி நல்லா நாங்கள் விட்டு விட்டு ட்ராக் பண்ணுங்கள். நீங்கள் பிடிச்சி அழுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அடி உழுவாது, அடி உழுவில் செதறதா டக்குன்னு ஃபயர் பட்டனை 1 செகண்ட் கையை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கையை வச்சலாடுங்க. ஸோ இது ஒரு டிப்ஸ் கைஸ். ஸோ நீங்கள் அழுத்திட்டே இருந்தால் ஷார்ட் ரேஞ்சில் அழுத்தி பிடிங்க, வேறு வழி இல்லாமல் ஷார்ட் ரேஞ்சில் அழுத்தி பிடிங்க. கொஞ்சம் மிட் ரேஞ்ச் இருக்கப்போ அடி உழுவலையா கொஞ்சம் விட்டு விட்டு அழுத்தி பிடிங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக அடி உழுவும். ஸோ மறக்காமல் வந்து ரியோ டிவி வச்சுருக்கவங்க மறக்காமல் நம்ம லைவுக்கு எல்லாம் வந்துடுங்க. ஸோ நிறைய பேர் வராங்க, ஜாலியாக போயிட்டுருந்தோம். நேற்றுலாம் 4 vs 4 மேட்ச் வந்து நாங்கள் ரியோவில் தான் விளாண்டுட்டு இருக்கோம், இப்போ கஸ்டம் மேட்ச் தான் சும்மா ஜாலியாக விளாண்டுருக்கோம். ஸோ நீங்களும் எங்கூட 4 vs 4 தரமான ஒரு ஹெட்டு, இதை பேசியிருக்க தருணத்தில் வெறுத்தனமாக அந்த குளோவில் உடச்சிட்டு பயங்கரமாக அடிச்சுட்டான். ஸோ அதான் கைஸ், மறக்காமல் வந்து நம்மளோட விளையாடணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக நீங்கள் ரியோ டிவியில் ஃபாலோ பண்ணிக்கலாம், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஓடுவோம் ஓடிக்கொண்டே இருப்போம், அப்படிதான் வேறு லெவலில் விளாண்டுருப்போம் அந்த மேட்ச்சு. ஸோ நானும் இப்போ தரமான ஒரு கேம் பிளே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நான் சாயங்காலம் தான் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வெறியோட இருக்கேன். நான் விளாண்ட கேம் பிளே தான் மாண்டேஜ், பயங்கரமாக இருக்கும், நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டீங்க. அப்படி இருக்கும், ஏன்னா நம்ம ஃபோனில் அதை போய் எந்த அடி அடிப்போம், நம்ம ஃபோன் வேறு வந்துருச்சு, சும்மா ஒவ்வொரு அடியும் மரண அடியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் அதை காலைல போடாமல் சரி நம்ம சாயங்காலம் ஸ்பெஷலாக போடுவோமே அதுக்காண்டி தான் நான் வந்து அதை எடுத்து அப்படியே வச்சுருக்கேன். ஸோ ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் இந்த வீடியோக்கு ஒரு 10K லைக்ஸ் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா நான் கரெக்டாக 4 மணிக்கெலாம் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அதான் கைஸ், மறக்காமல் வந்து ஸ்டேட் டியூனாக இருங்க. நான் கலர் நோட்டிஃபிகேஷன் வருதோ இல்லையோ 8 மணிக்கு நம்ம வீடியோ வந்துருங்க. அதே மாதிரி சாயங்காலம் நோட்டிஃபிகேஷன் வருதோ இல்லையோ ஒரு 4 மணிக்கு அந்த லைட்டாக வந்து செக் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ இங்கே ஒரு எனிமியை பார்த்துட்டேன், இங்கே பாருங்கள், டைமே விடலை, ஏறி அடிச்சுட்டா இங்கே பாருங்கள், நல்லா அடிக்கிறான், அடியே உள்ள நான் சொன்ன மெத்தட் தான், லைட்டாக வந்து ஃபயர் பட்டன் விட்டுட்டு அடிப்பான், அப்போ வந்து கரெக்டாக அடி புல்லட் எல்லாமே இறங்கும். இது எல்லா கண்டிமே கைஸ், ஏன்னா நிறைய பேர் வந்து சின்ன சின்ன மொபைல் வச்சுருப்பீங்க, ஸோ ட்ராக் உங்களுக்கு ஒழுங்காக உழுவாது. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் எந்த டிப் யூஸ் பண்ணலாம், நல்லா அழுத்துங்க, ஓரளவு புல்லெல்லாம் செதற டக்குன்னு கையை எடுத்துகிட்டு அந்த மாதிரி பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், வேறு லெவலில் வந்து கஷ்டமே படமே கீழே எடுப்பான் பாருங்கள், இந்த மாதிரி தான் கைஸ் நீங்களும் விளாடணும். இப்போ பாருங்கள், அவன் வந்து அங்கே இருக்கான். ஸோ வந்து இப்போ இவன் அங்கே போயாகணும், ஸோ புஷ் பண்ண அடிச்சிடும், அந்த மாதிரி இந்த ஃபயர்லாம் போட்டுட்டு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல போய் எப்படி ஒரு இனிமே கொள்ளுவான்னு பாருங்கள். ஸோ இதாங்க ஸோ ஒரு ஸ்டாட்டிக்கல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேஸ்க்கும் ஒரு புது பிளேஸ்க்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லுவேன். புது பிளேயர்னால மேலே ஏறி MP4 அடிச்சு அவனை கீழே எடுப்பாங்க, இல்லை செத்து போயிருப்பாங்க. பாருங்கள், வெயிட் பண்ணி பார்க்குறான் பாருங்கள், சுற்றி ஓடுறான், எனிமையோட ஃபுட் ஸ்டெப் எப்படி கேட்குது, அவன் எங்கே நிற்கிறான் அப்படின்றத அனலைஸ் பண்ணுறான். ஸோ மேலே நிற்கிறானா அப்படின்றத இங்கே உட்காந்து பார்க்குறான். ஸோ பாருங்கள், மேலே போயிட்டு ஜம்ப் பண்ணி பார்க்குறான், ஏன்னா நம்ம கிராண்ட் மாஸ்டர் புஷிங் அப்போலாம் ரொம்ப சேஃபாக விளாடணும். ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்து விளாண்டா மட்டும்தான் நம்ம சூப்பராக புஷ் பண்ண முடியும். பாருங்கள், இதுக்கு மேலே இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு, வேறு லெவலில் இப்போ கிரினேட் போட்டு கொள்வான் பாருங்கள், ஏன்னா நம்ம ஏறி போய் ஷூட் பண்ணியிருப்போம், அவனுக்கு ஃப்ளூக்கில் எச்சார் உள்ளதும் நம்ம செத்து போயிடுவோம். ஸோ நமக்கு தான் மைனஸ் ஆகும். எனிமையை பார்த்து தான் அவன் 3வது மாடியில் இருக்கான்னு தெரிஞ்சு கிரினேட் அருமையாக குக் பண்ணி சூப்பராக எறிவான் பாருங்கள். இந்த மாதிரி தான் ஸ்னீகளில் விளாடணும், அவ்வளோதான் காலி. நம்ம வந்து கஷ்டமே படாமல் ஈஸியாக கீழே எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ நம்ம ஈஸியாக போயிட்டு பீஸ்ஃபுல்லாக வந்து ஆடிடலாம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஆடு கஷ்டப்படாமல் ஆட ட்ரை பண்ணுங்கள். அது வந்து எப்படி சொல்கிறது, இதில் கொஞ்சம் கேம் பிளே குறையிற மாதிரி உங்களுக்கு தோணலாம், பட் வந்து இதாங்க ஒரு கேம், ஏன்னா இந்த கேமில் உள்ள தான் நம்ம பண்ண போகிறோம், நம்ம ஒன்றும் பூசலாம் பண்ண போகிறதில்ல. ஸோ நீங்கள் எது பண்ணாலுமே ஒரு ஆட்டிடியூடாக ஒரு கெத்தாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள், சுற்றி முற்றி அடிக்கிறாங்க, M7 போட பார்க்குறான், பட் டேமேஜ் ஒன்றும் உழுந்த மாதிரி கிடையாது, MP40 M7 வச்சுருக்கான். சரி ஓகே, என்ன காம்பினேஷன் எனக்கு தெரியல, நான் இப்போ தான் பார்க்குறேன் கேம் பிளேயே, நல்லா தான் விளையாண்டுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பர், M7 கழட்டி போட்டான், அவ்வளோதான், புல்லட் இல்லைன்னு தெரிஞ்சு ஏறி போய் சாப்பிட்றதோட நம்ம போய் கன் எடுத்து வந்தோம்டா சோன முத்தா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போயிட்டு ஷார்ட் கனே எடுத்து வந்துட்டான். இப்பயும் பாருங்கள், ஒரு ஷார்ட் கன் ஒரு MP40, யார் சாமி நீ இந்த அடி அடிக்கிற, அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, திருப்பி கிணறு எடுத்துட்டான், குக் பண்ணுறான், வேறு லெவலில் குக் பண்ணுறான், தூக்கி போட்டான், தப்பாக போட்டான், டேமேஜ் உள்ள, ஓ வேறு லெவலில் ரெட்டு,
அழுத்தி பிடிச்சா பாருங்க, அவ்வளோதான். ஒரு எச்சார் விழுந்துருச்சா அவ்வளோதான், நீ செத்துடா அப்படின்னு சொல்லி அழுத்தி பிடிச்சிருவான். ஸோ இந்த மாதிரி நீங்களும் விளையாடுங்க. ஓகே கைஸ், இன்னொரு மெயினான விஷயம் என்னன்னா, நம்மளோட ரியோ டேல வந்து ஃபாலோ பண்ணாதாங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம லைவ் பிடிச்சி தான் வந்து நமக்கு நிறையா சப்ஸ்கிரைபர் வந்தீங்களே. ஸோ உங்களுக்கு சொல்கிறேன், என்னோட லைவ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து நம்மளை ரியோவில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரியோவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சாரி சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டேன். ஸோ அது ஒன்றும் இல்லை கைஸ், அந்த வந்து ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண என்னடாது ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க, அப்படிலாம் கிடையாது. அது ஒரு சின்ன ஆப் தான், உங்களுக்கு லேக் ஆகுது, அது கிளாரிட்டி செம்மையாக இருக்கும் லைவ் பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் என்னோடய லைவ் பார்க்க மட்டும் நீங்கள் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றது இல்லை, இந்த மாதிரியே பல யூடியூபர்ஸ் அதை வந்து லைவ் போட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் எப்படி சொல்கிறதுன்னு, அவங்களாம் வந்து டோர்னமெண்ட் மாதிரி நடத்துவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் வின் பண்ணி 50 diamonds ஜெயிக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. நானும் டோர்னமெண்ட்லாம் நடத்தலாம் அப்படின்றது இருக்கேன், கிவ்அவே கிடையாது கைஸ், டோர்னமெண்ட்லாம் நடத்தலாம் அந்த மாதிரி இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஸோ மறக்காமல் நீங்கள் லைவில் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே கைஸ், நான் அவ்வளோதான் சொல்ல விரும்புகிறேன். ஓகே சூப்பராக அடிச்சுட்டு அங்கே பாருங்கள், தரமான ஒரு ஹெட்டு. அவ்வளோதான் கைஸ், ஹெட்டு உள்ளதோ இல்லையோ ஆனால் கில் பண்ண தான் பார்ப்போம் மேக்ஸிமம். என்ன நானும் அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருவேன். இப்போ தான் வந்து ஓரளவு எச்ஆர் அடிக்க நம்ம கற்றுக்கணும் அப்படின்ட்டு பொறுமையாக கற்றுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ 10K likes கொடுத்தீங்கன்னா சாயங்காலம் ஒரு அப்புறம் வீடியோ பார்த்து கண்டிப்பாக அசந்துடுவீங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு மாண்டேஜ் எடுத்து வச்சிருக்கேன், எல்லாமே ஒன் ஓசஸ் ஒரு மாண்டேஜ் தான். ஸோ ஒவ்வொரு அடியும் தரமாக இருக்கும், நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஓகே ஓடிக்கிட்டே இருக்கான், செம்மையாக வந்து ஒரு 9 kill எடுத்துனா. லேண்ட்மைன் எப்படி வைக்கிறான் பாருங்கள், சும்மா நீங்கள் இந்த மாதிரி தரையெல்லாம் வைக்காதீங்க. லேண்ட்மைனுக்கு ஒரு டிப்ஸ் அண்ட் டிக்ஸ் நான் போடுறேன் பாருங்கள், கரெக்டாக எப்படி வச்சுருக்கான் பாருங்கள். அந்த கட்டமையில் வச்சிருக்கான், கீழே ஒன்று வச்சுருக்கான். அவன் கீழே உள்ளதை வெடிச்சிட்டு ஐயோ லேண்ட்மைன் வெடிச்சிட்டு மேலே ஏறுவான், அப்போ அந்த கட்டமையில் வந்து செத்து போயிடுவான். ஒரு சில நேரத்தில் ஏறினானா ரெண்டு இதுலேயுமே டேமேஜ் ஆகி டோட்டலாக கில் ஆயிடுவான், நாக் ஆகாமல் டோட்டலாக கில் ஆயிடுவான். ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இருக்குது கைஸ். நம்ம லேண்ட்மைனை சும்மா வச்சு வேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வந்து டாக்டிக்கலாக வச்சோம்னா ஏதோ ஒரு யூஸ், சின்ன யூஸாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் அதிகம் எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்கில் கவுண்ட் சைஸ் இல்லை, ஒவ்வொரு கில்லும் எப்படி யோசிச்சு எவ்வளோ ஸ்ட்ராட்டஜியாக விளாட்றோம் அப்படின்னு தான் முக்கியம். ஸோ அது நீங்கள் சின்ன சின்ன விஷயம்லாம் நீங்கள் கற்றுக்கிறது நிறையவே இருக்குது. ஸோ கற்றுக்குங்க, ஏன்னா நம்மளும் வந்து 4 பேர்கிட்ட பார்த்து கற்றுக்கிட்டது, ஒரு 4 மேட்ச் விளாண்டு கற்றுக்கிட்டது. ஸோ வாயிலாம் ரொம்ப ரோல் ஆகுது. உங்கள்ட்ட சொல்லிக் கொடுக்கல எங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம், ஒரு திருப்தி, அவ்வளோதான் கைஸ். ஸோ வெறித்தனமாக கமெண்ட் செக்ஷனில் பண்ணுறீங்க, நான் வந்து நல்லா ஹார்ட் ஈஸியாக கொடுத்துருவேன். இப்போ என்னால் உண்மையிலே முடியல, எவ்வளோ கமெண்ட்டுக்கு தான் நான் ஆர்டர் கொடுப்பேன்னு தெரியல. ஸோ வெறித்தனமாக கமெண்ட்ஸ் போய்கிட்டே இருக்குது, நான் மேலே சொல்ல போகிறது இல்லை கமெண்ட் பண்ணுங்கன்னு. உங்கள் இருப்பாம்பா, நீங்கள் பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலனா என்னால் பண்ணிக்கங்கப்பா. என்னால் முடியலை, ஏன்னா வந்து இவ்வளோ கமெண்ட் எப்பா எந்த சேனலில் அப்படி பார்த்ததும் கிடையாதா. அப்படியே பயங்கரமாக இருக்குது, நேற்று போட்ட வீடியோக்கெலாம் 4000 கமெண்ட்ஸு, 4000 பேர் நம்மளை பிடிச்சி நம்ம வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு தான் தோணுது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இன்னொரு விஷயத்தை உங்கள்ட்ட ஷேர் பண்ணி விரும்பினேன், கடைசியில் எனக்கு வந்து நேற்று கூகுள்லேருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. ஸோ யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே வரும் அந்த லெட்ரு, இந்த ஒரு லெட்டருக்காண்டி தான் யூடியூபர் எல்லாருமே அவ்வளோ நாள் கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த கஷ்டப்படுறதுக்கு பலன் எனக்கு கிடச்சிச்சு. கண்டிப்பாக நான் அந்த பேமெண்ட்டில் என்ன வாங்க போகிறேன்றதை கண்டிப்பாக நான் வந்து இந்த வீடியோவில் போடுறேன். ஒரு வீடியோ எடிட் பண்ணி நான் நிறைய பிளான் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு நான் கண்டிப்பாக வந்து இது போடுறேன். சேனலுக்காண்டியோ அதுக்காண்டிலாம் கிடையாது, நான் ஒரு காண்டி ஒருத்தவங்களுக்காண்டி வாங்க போகிறேன். ஸோ மறக்காமல் வந்து ஸ்டேட்யூனாக இருக்கணும்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் கைஸ். நீங்கள் இல்லைனா நான் ஒன்றுமே இல்லை, நான் ஒரு வெத்து தூசு அப்படின்னு சொல்லிக்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைபர்லாம் இல்லைனா என்னென்னு தெரியல, வர வர உங்கள் மேலே உள்ள காதல்லாம் எனக்கு அதிகமாகிட்டே போகுது. சப்ஸ்கிரைபர்ஸ் லவ் யூ ப்ரோ, லவ் யூ ப்ரோ, லவ் யூ லாட் ப்ரோ அப்படின்னு சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும். சொல்லி பாய் பாய், டிஜிபி சிங்கம் போயிட்டு வரேன். நல்லா இருங்க, நல்லதே பண்ணுங்க, நல்லதே நடக்கும். இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். ஏன்னா வந்து ஒன்றுமே இல்லாத என்னை வந்து இப்போ ஓரளவு ஒரு ஆளாக, நான் வந்து பல பேரை நீலாம் எனக்கு ஆளே கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன், இப்போ நான்லாம் நான் தாண்டா ஆள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பேர் இருக்குன்னா உங்களால் தான். ஸோ ரியலி தேங்க்ஸ் எ லாட் ப்ரோ. எல்லோரையும் வந்து ஒரு தம்பியாகவும் ஒரு அண்ணனை தான் நினைக்கிறேன். ஓகே போயிட்டு வரேன், பாய்.